தமிழில் மாரி டூ படத்துக்கு அப்புறம் பாவக்கதைகள்ன்ற ஆந்தாலஜி படத்தில் நடிச்சிருந்தாங்க சாய் பல்லவி. அதை தொடர்ந்து தெலுங்கில் நாணி கூட அவங்க நடித்த ஷியாம் சிங்காராயின்ற படமும் ரிலீஸ் ஆச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிற 21வது படத்தில் சாய் பல்லவி நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. டாக்டர் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க டான் திரைப்படம் மார்ச் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அதை தொடர்ந்து தெலுங்கு இயக்குனர் அனுதீப் இயக்கிற படத்தில் நடிச்சிட்ருக்க சிவகார்த்திகேயன் அந்த படத்தை முடித்ததும் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிற படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தில் தான் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிக்க இருக்காங்க. இது குறித்த பேச்சுவார்த்தை தான் இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொல்லப்படுது. விசால் நடித்த துப்பறிவாளன் 2 படத்தை இயக்கிட்டு இருந்தப்ப விசால் கூட ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த படத்தில் இருந்து வெளியேறிய மிஸ்கின் அதை தொடர்ந்து ஏற்கனவே அவர் இயக்கி வெற்றி அடைஞ்சிருந்த பிசாசு படத்தோட 2 பாகத்தை தொடங்கினார். ஆண்ட்ரியாவை முதன்மை கதாபாத்திரமாக வச்சு எடுத்திருக்க இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க முன்வந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் மிஸ்கின் அப்படி பண்ணலை. பிசாசு 2 படத்தை தொடர்ந்து மிஸ்கின் இயக்கிற புதிய படத்துக்கு விஜய் சேதுபதியவே கதாநாயகனாக ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. மேலும் இப்போ பிசாசு 2 படத்துக்கு கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்க நிலையில் விஜய் சேதுபதி நடிக்கிற படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த படம் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாக இருக்குது.